ஓகே நெக்ஸ்ட் வந்து பாலகங்காதர் திலக். இவர் வந்து ஜான்சி ராணி லட்சுமி பாய்க்கு அடுத்து இவரை வந்து ஏன் உங்கள் லெசனில் வச்சுருக்காங்க அப்படின்னு யோசிச்சா, ஜான்சி ராணி லட்சுமி பாய் வந்து சண்டை போட்டது 1857-58 இந்த இயரில், அதுக்கு ஒரு வருஷம் முன்னால் தான் இவர் பிறக்கிறார் திலகர். அப்போ இன்னொரு 15-20 வருஷம் கழிச்சு தான் அவர் வந்து லீடர் ஆக முடியும். ஸோ ஒரு பொலிட்டிக்கலாக தான் அரசியல்னு சொல்லுவாங்க. இதுக்கு முன்னாடி இருந்தவங்கெல்லாம் ராஜா ராணியாக சண்டை போட்டாங்க, எனக்கு என் நாடு வேணும் அப்படின்னு சண்டை போட்டாங்க. அந்த மாதிரி இல்லை மக்கள் பொதுவாக இப்போ மங்கள் பாண்டே எல்லாம் சொல்கிறாங்கல்ல, மங்கள் பாண்டே மாதிரி ஆயிரக்கணக்கான பேர் அப்போ சண்டை போட்டாங்க. அவங்கெல்லாம் தனித்தனி ஆளுங்களாக சண்டை போட்டாங்க. ஒரு லீடர் ஃபஸ்ட்டு இந்தியாவில் ஃபார்ம் ஆன பொலிட்டிக்கல் லீடர், மக்களை ஒன்றா திரட்டி ஒரு வேலையை செய்யணும் அப்படின்னு பண்ணுறதுக்கு பேர் பொலிட்டிக்கல் லீடர். அது ஃபஸ்ட்டு ஒன் ஆஃப் த ஃபஸ்ட் பொலிட்டிக்கல் லீடர்ஸ் வந்து இருக்கிறார். ராஜாவா இல்லாமல், ராஜா சொன்னால் எல்லாரும் கேட்பாங்க அது வேற விஷயம், ஆனால் ராஜாவா இல்லாத ஒருத்தர் ஒரு சாதாரண ஆள் ஒரு லீடராக அவர் சொல்லி எல்லாரும் அதை கேட்குறது திலகர் வந்து ஒன் ஆஃப் த ஃபஸ்ட் லீடர் இந்தியா காந்திக்கெல்லாம் முன்னாடி. ஓகே ஸோ இவர் வந்து இவரோட பேர் வந்து பாலகங்காதர் திலக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் திலக்குங்கிறது இவரோட ஃபேமிலி நேம், கங்காதர்ங்கிறது இவங்க அப்பா பேர், பால் அப்படிங்கிறது தான் அவரோட பேர், பால் கங்காதர் திலக். இன்னும் கரெக்டாக சொல்லணும்னா அவர் பிறந்தபோது வச்ச பேர் கேசவ் கங்காதர் திலக், அப்புறம் பால் கங்காதர் திலக் பால்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்து அவரை எல்லாம் ரொம்ப பிரியமாக லோகமானிய திலக்னு கூப்பிட ஆரம்பித்தாங்க. லோகமானிய அப்படின்னா லோக அப்படின்னா உலகம்னு சொல்லலாம், அல்லது உலகத்தில் இருக்கிற மக்கள்னு சொல்லலாம். மானிய அப்படின்னா ரெஸ்பெக்ட் பண்ண மதிக்கிற. ஸோ லோகமானிய திலக் அப்படின்னா மக்களால் மதிக்கப்படுற அல்லது உலகத்தால் மதிக்கப்படுகிற வெல் ரெஸ்பெக்டட் லீடர் அப்படின்னு அர்த்தம். ஓகே ஸோ இவர் வந்து இவர் தான் பாலகங்காதர் திலக். இவர் வந்து மகாராஷ்டிராவை சேர்ந்தவர், 1856 ஜூலை 23 வந்து மகாராஷ்டிராவில் பிறந்தார். ரத்னகிரி அப்படிங்கிற ஊரில், ரத்னகிரிங்கிற ஊருக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமத்தில் பிறந்தார். இவருக்கு வந்து சின்ன வயசுலேருந்து ரொம்ப நல்லா படிக்கிறவர். இவருக்கு வந்து ஒரு நாட்டு நாடு வந்து இப்போது மற்றவங்கக்கிட்ட அடிமையாக இருக்கே அப்படிங்கிற அந்த ஃபீலிங் வந்து ரொம்ப ஜாஸ்தி. நல்லா படித்தார், படித்து வக்கீலானார். எதுக்காக அவர் வக்கீலானார் அப்படின்னு கேட்டால், இந்த மாதிரி பிரிட்டிஷ் வந்து பொய்யான காரணங்களை சொல்லி நம்ம நாட்டு மக்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க, அவங்களெல்லாம் ரிலீஸ் பண்ணுறது எனக்கு அதுக்கு நான் என்னோட முயற்சி பண்ணணும், அதுக்காக நான் வந்து ஒரு வக்கீல் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். பொதுவாகவே இந்த மாதிரி இந்த சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டவங்களை பற்றியெல்லாம் சொல்லும்போது நிறையா நடுவு நடுவில் ஸ்டோரிஸும் இருக்கும், எது உண்மை எது பொய்ன்னு நமக்கு தெரியாது, உண்மையாகவும் இருக்கலாம் அப்படி அவர் சொல்லாமே இருந்திருக்கலாம், அவரை பற்றி மற்றவங்க ஏற்படுத்தி விட்ட கதையாகவும் இருக்கலாம், எப்படி வேணால் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அவர் வந்து வக்கீலுக்கு படித்தார். ஆனால் அவர் வக்கீலாக செஞ்ச வேலையை விட அதுக்கு வெளியில் செஞ்ச வேலைகள் தான் அதிகம். முக்கியமாக ரெண்டு விஷயம், ஒன்று வந்து எஜுகேஷன். இப்போது அன்னைக்கு வந்து பிரிட்டிஷ் நம்ம நாட்டை ஆட்சி பண்ணிகிட்டு இருந்ததுனால பிரிட்டிஷ் எஜுகேஷன் சிஸ்டம் தான் ஹெவியாக இருந்தது இந்தியாவில். ஸோ அவங்க சொல்லித்தரதான் நம்ம படிக்கணும். திலகர் வந்து என்னென்னு நினச்சார்னா அது வந்து கரெக்ட் இல்லை, நம்ம நாட்டு கல்ச்சர் நம்ம நாட்டு விஷயங்களை படிக்கணும் நம்ம பிள்ளைங்க, அவங்க இதெல்லாம் படிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணார், ஹி கிரியேட்டட் ஆல்டர்னேட்டிவ் எஜுகேஷன். இந்த மாதிரி கவர்மெண்ட் சொல்கிற எஜுகேஷன்லாம் நாங்கள் படிக்க முடியாது, நாங்களே எங்களுக்கு ஸ்கூல் கிரியேட் பண்ணிக்கிறோம், எங்கள் பாடங்களை நாங்களே சொல்லித்தருவோம், நாங்களே படிச்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா பிரிட்டிஷ் சொல்லித்தரது அவன் ஒரு விஷயத்த தான் சொல்லித்தருவான், நாங்கள் எங்கள் ஒரு விஷயங்களை சொல்லித்தரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கிரியேட் பண்ணார். அது ஒன்று முக்கியமான விஷயம். ரெண்டாவது விஷயம் இவர் பண்ணது என்னன்னா, ஹி பிகேம் அ ஜேர்னலிஸ்ட். ஃபஸ்ட்டு வந்து அவர் ஒரு வாத்தியாராக இருந்தார், அப்புறம் வந்து ஜேர்னலிஸ்ட்டாக மாறிட்டார். ஜேர்னலிஸ்ட் அப்படின்னா என்னென்னா மேகசீன்லாம் ஆரம்பித்து நடத்துறது. அவர் வந்து ரெண்டு மேகசீன் நடத்தினார், பாப்புலரான மேகசீன் கேசரின்னு ஒரு மேகசீன், மராத்தான்னு சொல்லிட்டு ஒரு மேகசீன். ஸோ இங்கே பாரு, இது வந்து கேசரி மேகசீன் வந்து ஒரு பேஜ், கேசரின்னு எழுதி பார்த்தியா, அது வந்து மராத்தி மேகசீன், உனக்கு வந்து ஹிந்தி எழுத்து தெரியறதுனால நீ படிக்கிற. ஸோ அப்படி ஒரு மேகசீன் நடத்தினார், ரொம்ப நல்ல பிரமாதமாக நடத்தினார் அந்த மேகசீன். கொஞ்ச நாள்லேயே அந்த மேகசீன் ரொம்ப பாப்புலர் ஆகிடுச்சு, எல்லோரும் மக்கள்லாம் வாங்கி படிக்க ஆரம்பித்தாங்க. அதில் வந்து அவர் திரும்ப திரும்ப என்ன எழுதினார், பிரிட்டிஷ் பீப்புள் இதை செய்கிறது தப்பு, பிரிட்டிஷ் பீப்புள் அதை செய்கிறது தப்பு, இதை மாற்றணும் அதை மாற்றணும், அவங்க இந்தியாவை விட்டுட்டு போகணும் அப்படின்லாம் எழுதிட்டு இருந்தார். ஸோ அவங்க பிரிட்டிஷ் பீப்புளுக்கு நேச்சுரலாக போகும் வரும் இல்லையா, ஸோ இவரை பிடிச்சி ஜெயிலில் போட்டாங்க. ஒரு தடவை, ரெண்டு தடவை, மூணு தடவை, பல தடவை ஜெயிலுக்கு போயிருக்கார். இந்த விடுதலை போராட்ட தலைவர்கள்லாம் ஜெயிலுக்கு போனதுக்கெல்லாம் கணக்கே கிடையாது, பல தடவை போயிருப்பாங்க எல்லாரும் ஜெயிலுக்கு. காந்தியெல்லாம் எத்தனை தடவை ஜெயிலுக்கு போனார்னு என்னென்னா என்றதுக்கு நம்பரே கிடையாது. அந்த மாதிரி எல்லா லீடர்ஸுமே, காந்தி மட்டும் கிடையாது, இவரையும் பிடிச்சி பல தடவை இந்தியாவில் ஜெயிலில் போட்டாங்க, வெளிநாட்டில் ஜெயிலில் போட்டாங்க. அவருக்கு உடம்பு சரியில்லாம இருந்தபோது கூட ஜெயிலில் தான் இருந்தார். ஆனால் எல்லாம் இருந்தபோதும் அவர் தன்னோட கொள்கையை விட்டு கொடுக்கணும். அது என்ன கொள்கைன்னா, அவர் காங்கிரஸில் சேர்ந்தார், காங்கிரஸ் பற்றி ஏற்கனவே சொல்லியிருக்காங்க.
ஆனால் காங்கிரஸில் இருக்கிற லீடர்ஸ்லாம் பொதுவாக அமைதியாக பிரிட்டிஷ் கிட்ட போய் ஐயா சாமி எங்களுக்கு விடுதலை கொடுங்க அப்படின்னு கெஞ்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இவர் அப்படி கிடையாது. இவர் வந்து அவர் அவரோட ரொம்ப ஃபேமஸான ஒரு டைலாக் வந்து என்னன்னா, ஸ்வராஜ் இஸ் மை பர்த் ரைட்னா என்ன, உனக்கு சொந்தம். இப்போ நீ பிறக்கிற, பிறந்த உடனே இந்த சன் வெளிச்சம் வந்து உனக்கு சொந்தம், இந்த காற்று வந்து உனக்கு சொந்தம். யாராவது ஒருத்தர் வந்து நீ இனிமே காற்று இது பண்ணக்கூடாது சுவாசிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தடுக்க முடியாது, இந்த சூரிய வெளிச்சத்தை தடுக்க முடியாது. அந்த மாதிரி பிறப்பு உரிமை, பிறப்பு உரிமைனா பை பர்த் எனக்கு ஸ்வராஜ், ஸ்வராஜ்னா ஸ்வராஜ்னு தெரியும், ஸ்வர்னா சுயம் சொந்தமாக, ராஜ்னா ஆட்சி பண்ணிக்கிறது, என்னன்னாலே ஆட்சி பண்ணிக்கலாம். இந்தியன்ஸ் வந்து தங்களை தாங்களே ஆட்சி பண்ணிக்குவாங்க, பிரிட்டிஷ் வந்து எங்களை ஆட்சி பண்ணக்கூடாது. அது வந்து எங்களுடைய பிறப்புரிமை, பிறந்தபோதே இந்த நாடு எங்களுக்கு சொந்தம், இது ஆட்சி பண்ணுறது எங்களோட உரிமை அப்படின்னு அவர் சொன்னார். அது வந்து ரொம்ப ரேடிக்கல் திங்கிங். சண்டை போட்டாவது அதை வாங்கிடணும் அப்படின்னு சொல்லி மற்றவங்கலாம் போய் கெஞ்சிக்கிட்டு இருந்தபோது சண்டை போட்டாவது வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லீடர்ஸ் மூணு பேர் சொன்னாங்க. அந்த லீடர்ஸை வந்து பேரை ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப ஈஸி, லால் பால் பால் அப்படின்னு சொல்லுவாங்க. மூணு லீடர், லால்னா லாலா லஜபத் ராய், பால்னா பாலகங்காதர் திலக், பால்னா விபின் சந்திரபால். இப்போ இந்த போட்டோவில் இருக்காங்க மூணு பேர். இவர் வந்து பாலகங்காதர் திலக், இங்கே இருக்கிறவர் வந்து இது லாலா லஜபத் ராய், இவர் வந்து பிபின் சந்திரபால். ஸோ பாரு லால் பால் பால் மூணு பேர் வந்துட்டாங்க பார்த்தியா, ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். இங்கே வா, அதான் அதே போட்டோ தான் அவங்க தான். ஸோ இவங்க மூணு பேரும், ஸோ இந்த மாதிரி இவங்க மூணு பேரும் ரொம்ப ரேடிக்கலாக, ரேடிக்கலான ரொம்ப புரட்சிகரமாக பேசிக்கிட்டு இருந்தாங்க. நாம் வந்து பிரிட்டிஷ்காரங்கிட்டலாம் கெஞ்சிக்கிட்டுலாம் இருக்கக்கூடாது, கேட்டால் அவன் சுதந்திரம் கொடுக்கணும், இந்த சுதந்திரம் நம்ம சுதந்திரம், அவன் என்ன இதை எடுத்து வச்சுக்கிட்டு அவன் வச்சுட்டுருக்கிறது அவன்கிட்ட போய் நம்ம கெஞ்சிட்டு இருக்கிறது அப்படிலாம் கெஞ்ச முடியாது அப்படின்னு அந்த மாதிரி இவங்க பேசிட்டு இருந்தாங்க மேடையில் போய். இவங்க பேசுகிறத கேட்டு மக்கள்லாம் வந்து ஆமாம் இது எங்களுடைய பிறப்புரிமை, எங்களுக்கு சுதந்திரம் வேணும் அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சாங்களா. ஸோ பிரிட்டிஷ் பீப்புள் தே காட் நர்வஸ், அவங்களுக்கு வந்து என்னடா அது இந்த ஆள் இப்படி பேசிட்டே இருந்தார்னா இவங்கெல்லாம் சேர்ந்து நம்மளை அடித்து தொடச்சிருவாங்களோன்னு சொல்லிட்டு பயப்பட்டு இவங்களை பனிஷ் பண்ணுறது அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் அவர் வந்து ஒரு ரொம்ப முக்கியமான திலகரோட, நான் சொன்ன மாதிரி திலகரோட முக்கியமான விஷயங்கள் வந்து என்னென்னா, அவர் ஒரு நமக்கு நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் கிடைச்சே தீரணும் அப்படிங்கிறத ஒரு உறுதியாக சொன்னால் ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் லீடர். அப்புறம் என்ன பண்ணார், 1916 வந்து ஹோம் ரூல் மூவ்மெண்ட் அப்படின்னு ஒன்று ஆரம்பித்தாங்க, அதோட ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் லீடர்ஸ் இவர். ஹோம் ரூல் அப்படின்னா என்ன, ரூல் பண்ணுறது இது நம்ம வீடு இந்தியா, இந்தியா நம்ம வீடு, நம்ம வீட்டை நம்மளே ரூல் பண்ணிக்கிறது ஹோம் ரூல் அப்படின்ட்டு. இங்கிலீஷில் வந்து டொமினியன் ஸ்டேட்டஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. டொமினியன் ஸ்டேட்டஸ்னால் என்னென்னா, பிரிட்டிஷ் தான் ராஜா ஆனால் அதுக்கு கீழே நம்ம நம்ம வேலையை நம்மளே பண்ணிக்கலாம், புரியுதா? இப்போது ஒரு உதாரணத்துக்கு சொல்லட்டுமா, இப்போது வந்து ஒரு கம்பெனி இருக்குது அமெரிக்காவில், அந்த கம்பெனி தான் அந்த ஓனர், ஆனால் அந்த கம்பெனியோட பிரான்ச் ஒன்று இந்தியாவில் ஆரம்பித்தா அவன் என்ன பண்ணுவான், இந்தியா இந்தியாவில் இருக்கிறவங்களும் அவங்கள அவங்களே பார்த்துக்கலாம். இப்போ இந்தியாவில் இருக்கிறவங்க வந்து எவனோ ஒருத்த ஒரு நாள் லீவ் கேட்டான் அப்படின்னா அதுக்காக நீ அமெரிக்காவுக்கு போய் அவன்கிட்ட பர்மிஷன் கேட்க முடியும். இங்கே இருக்கிறவங்க இங்கே இருக்கிறவங்கள தங்களை தங்களே ரூல் பண்ணிக்குவாங்க, ஆனால் கிங் வந்து அவன் தான். அந்த மாதிரி டொமினியன் ஸ்டேட்டஸ், ஏன் டொமினியன் ஸ்டேட்டஸ் கேட்டாங்க, பர்மனெண்ட்டாக வேணாம் வேணாம் எங்களுக்கு, நீ கிங்காகவே இருக்காது, நீ போயிடு, நாங்கள் எங்களை நாங்களே ஆட்சி பண்ணிக்கிறோன்னு சொல்லலாம், ஆனால் அதுக்கு டைம் ஆகும். அதனால் ஃபஸ்ட்டு எங்களுக்கு வந்து இந்த டொமினியன் ஸ்டேட்டஸாவது கொடுங்க, நாங்கள் வந்து எங்களை நாங்களே ஆட்சி பண்ணிக்கிறோம், நீங்கள் கிங்காக இருங்க, சும்மா பேருக்கு நீங்கள் கிங்காக இருங்க, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை துரத்தி விட்டு எங்களை நாங்களே ஆட்சி பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது பண்ணி ஃபஸ்ட்டு ஹோம் ரூல் மூவ்மெண்ட்டு ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம். 1916 அது ஆரம்பிச்சிருக்கு, அது கொஞ்சம் இதுவாக ஆக்டிவாக நடந்தது, பட் அதனால் பெரிய பலன் எதுவும் கிடைக்கும். 1920 வந்து அவருக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போய் அவர் இறந்து போயிட்டார். அப்போ அவருக்கு 64 அவர் இறந்து போன போது. ஸோ அவர் இறந்து போய் இன்னும் 25 கழிச்சு தான் இந்தியாவுக்கு வந்து சுதந்திரம் கிடச்சிது. ஆனால் தட் டசன்ட் மேட்டர், அதெல்லாம் பார்க்கவே கூடாது. ஜான்சி ராணியோ சரி, இப்போ திலகரும் சரி, அவங்களாம் சுதந்திரத்தை பார்க்கலன்னாலும் அவங்க வந்து ஒரு அவங்க தான் அதை வந்து ட்ரிகர் பண்ண, அவங்க அவங்க ஆரம்பிச்சு வச்சாங்க, அவங்க தான் அந்த பேச்ச ஆரம்பித்தாங்க, அவங்க தான் அப்படி மக்களை யோசிக்க தூண்டினாங்க. அதுக்கப்புறம் அந்த சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு ஒரு 10 அது அப்படி தான் யோசிக்கணும். ஒரு மரம் இருக்குன்னா இந்த மரத்துக்கு விதை போடுறவங்க வந்து 50 முன்னால் போட்டிருப்பான், அவன் வந்து இன்னைக்கு இருந்து அந்த பழத்தை பறித்து சாப்பிட மாட்டான், ஆனால் விதை அவன் போட்டதுனால தான் இன்றைக்கி நம்ம பழம் சாப்பிட முடியும். அந்த மாதிரி திலகர் மாதிரி லீடர்ஸ்லாம் அவங்க ஆரம்பித்து வச்ச அந்த ஃப்ரீடம் மூமெண்ட்டு தான் கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா டெவலப் ஆகி காந்தி வந்து அதை நல்லா மெச்சூர் பண்ணி அதுக்கப்புறம் வந்து பிரிட்டிஷே வந்து அதை பார்க்க ஆரம்பித்தாங்க. ஓகே ரைட், இந்தியன் சும்மா கேட்கல, உண்மையிலேயே அவங்களுக்கு வந்து இந்த நாட்டை ஆட்சி பண்ணுறதுக்கான ஒரு டேலண்ட் இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்க வழி இல்லாமல் சுதந்திரம் கொடுத்தாங்க. அதெல்லாம் பின்னால் நடந்தது. அந்த விதத்தில் திலகர்லாம் ஏர்லி லீடர்ஸாக அந்த மாதிரி. ஓகே.